மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பாச்சொம்மன் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியானவன் என் கண்ணுடானே தொண்டர்நாதனை தூதுடை விடுத்ததும் முதலை உண்டபாலனை அழைத்ததும் எறும்பு பெண்ணுருவாய்க் கண்டதும் மறைக்கதவு திறந்ததும் கண்ணித்தண்டமிழ் சொலோ மறுபுலச் சொற்களோ சாற்றி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் பெருமைக்குமுரிய விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற சிறவையாதீன மகா சன்னிதானம் குமரகுருஅடிகள் அவர்களே, பேரூராதீன மகா சன்னிதானம் மருதாசல் அடிகள் அவர்களே, கோவிலூராதீன மகா சன்னிதானம் நாராயண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே, தென்சேரிமலை ஆதீன மகா சன்னிதானம் சிவராமசாமி அவர்களே, காமாட்சிபுராதீன சாமிகள் அவர்களே, இந்த விழாவுக்கு அலங்காரம் செய்ய வந்திருக்கின்ற ஐக்கிய சுப்பிரமணியம் அவர்களே, பத்திரிகை துறையிலே அனுபவம் அதிகமாக இருந்தும் கூட சுருக்கமாக பேசிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, எனது அன்பிற்குரிய நட்புக்கும் நீண்டகால தொடர்புடைய நாகராஜ் அவர்களே, இந்த திருமணத்தோடு இங்கே இருக்கின்றவர்களில் அதிக காலம் தொடர்புடைய குமாரசாமி அவர்களே, இப்போது தடபாணி சாமிகளுடைய பாடலை மற்றவர்கள் கேட்கின்றார்களோ கேட்கவில்லையோ அதை பற்றி எங்கு சென்றாலும் பேசுகின்ற ஒரு தொடர்பை வைத்திருக்கின்ற அன்பிற்குரிய சொக்கலிங்கம் அவர்களே, அன்பு நலம் சான்ற அறிவுடை பெருமக்களே, தெய்வ நலங்கம்ன்ற தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த அன்புடைய என்னுடைய அன்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மக நட்சத்திரம் 2 தடவை வரும். சாமிகள் சமாதியான ஆண்டு 2 மகம் வந்தது. முதல் மகம் வந்து மறுநூறு மகம் வந்து மகத்துக்கு மறுநாள் ஆனி மாதம் தொடங்கியது. இன்று மக 2 நாளைக்கு முந்தி வந்திருக்குது. அவர்கள் எப்படி போரூர் சிதம்பர சாமிகள் சொன்னார்களோ, நோயிற் தொடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிக்கிடவாமல் பாவியேன் காயத்தை ஒரு நொடிக்குள் உன் போர்வூரையா உன் சேவடிக்கே கொண்டு செல் என்பது போல அவர்கள் மருத்துவமனை சென்றார்கள். மீண்டும் மடத்திற்கு வந்தார்கள். இந்த மடத்திற்கு உள்ளே அவர்களுடைய உடலை எடுத்து வருவது முதல் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு தான் கிடைத்தது. இங்கே அதற்கு முன்பாகவே நான் இங்கே வந்து 12 மணிக்கு நான் இங்கே வந்து காத்திருந்தேன். அப்படி 30 ஆண்டுகள் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து சென்று விட்டார்கள். அதற்கு முந்தைய கந்தசாமி சாமிகள் பெரும் கவிஞர், எங்கே சென்றாலும் நூலாக எழுதுவார். ஆனால் நம்முடைய சுந்தரசாமிகள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் பதிகமாக பாடுவார். அவர்கள் நூலாக பாடினார், இவர் பதிகமாக பாடுவார். ஒரு கோயிலுக்கு சென்றால் எங்களுக்கு ஏதாவது எழுதி கொடுங்கென்றால் அப்பொழுதே வாங்கி அந்த அழைப்பினுடைய பின்பகுதியிலே ஒரு 10 பாட்டை எழுதி கொடுத்து போட்டு வந்துவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புலமை நலன் படைத்தவர்கள்.
எப்படி கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கைபாடு என்பவர்கள் அதுபோல் இந்த மண்ணுக்கு கைபாடுகின்ற ஒரு தன்மை அதிகம் உண்டு. இங்கே ஒரு சாமி இருந்தாங்க, ராமானந்த சாமின்னு சொல்லி மாடு மேய்ச்சிட்டு, ராமைய சாமி கவிதை எழுதுவார். அவர் மாட்டுக்கூடத்திலேயே படுத்துட்டு போகிறார், ஆனால் கவிதை எழுதுவார். இப்படி இந்த மண்ணுக்கு கவிதை எழுதுவதிலேயும் புலமையிலேயும் இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட சாமிகள் தன்னுடைய 67வது வயதிலேயே 64லேயே அவர்கள் பரிபூரணமடைந்து விட்டார்கள். அதற்குள் ஒரு 120 ஆண்டுகள் வாழ்ந்தால் ஒருவர் எத்தனை பணிகளை செய்ய முடியுமோ அத்தனை பணிகளை இலக்கியம், சமயம், தத்துவம், சமய நூல்களை விரிவாக்கமாக சொல்லுவது போன்ற அத்தனையும் செய்தவர்கள். அவர்கள் பெரிய புராணத்திலே ஆழ்ந்த புலமையும் தோய்மையுடையவர்கள். அவருடைய பெரிய புராணத்தினுடைய புலமையை கண்ட சென்னை பல்கலைக்கழகம் அவரை அங்கே பல நாட்கள் வைத்து பெரிய புராணத்தை பல அறக்கட்டளை சொற்பொழிவுகளை செய்த பெருமை சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உண்டு. இது நிறைய பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாத தெரியவில்லை. அப்படி அவர்கள் சென்ற இடத்திலெல்லாம் ஒரு முத்திரையை பதிக்கின்ற ஒரு பண்பாட்டை உடையவர்கள். படித்தவர்களிடையே படித்த மாதிரி பேசுவார், சாதாரண மக்களிடையே சாதாரணமாக இருப்பார். சாதாரணமாக இருக்கின்றவர்கள் ஏதாவது கேட்டாலும் அதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை எல்லாம் சொல்வார்கள். ஒரு 30 ஆண்டு தொடர்பு எனக்கு அவர்களுக்கு இருந்தது. என்னோடு நிறைய கலந்துரையாடுவார்கள். ஏதாவது சொன்னால் இதையெல்லாம் கூட்டத்தில் சொல்லாததுக்கு முந்தி முதல்ல வந்து என்னை போன்றவர்களோட கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார். நான் கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன் சொல்லுது எல்லாம், அதெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது, வந்து கலந்துட்டு சொல்ல வேண்டும், ஏதாவது நிறை குறைகிருந்தால் நாங்கள் அதை திருத்தி சொல்வோம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு இயல்பானவர்கள் அப்படிப்பட்ட சாமிகள். அவர் பாடுறது வேறு, நான் சொல்கிறது ராமைய சாமி பாடுறது விட அவர் என்ன பாடுறது புரியுது. ஏ, அதைத்தான் சொல்கிறேன். ரங்கமுத்துசாமி கொஞ்சம் மேல் மட்டத்தில் இருந்தவர், படித்தவர். இவர் ராமைய சாமி ஒன்றும் தெரியாது, மாட்டுக்கோட்டை தவிர ஒன்றுமே தெரியாதவருக்கு சாணி வழிப்பார், மாட்டு வழிப்பார், கரும்பு கரணை வெட்டுவார். அப்படி சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் தர்மாணி சாமிகளுடைய பாரம்பரியத்திலே வந்தவர்கள். அவர்களுடைய அந்த சம்பிரதாய மரபிலே வந்தவர்கள். தனபாணி சாமிகள் காலத்தில் ஒரு 4-5 பெரும் புலவர்கள் இருந்தார்கள். ஏன் இது சொன்னால், 2-3-5-6 புத்தகங்கள் தனபாணி சாமி பற்றியே எழுதிக்கிறது போட்டு இன்றைக்கு வெளியிட்டதுனால. தனபாணி சாமி காலத்தில் ஒரு 5-6 பெரும் புலவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்தார்கள். ஒன்று தண்டபாணி சாமிகள், ஒன்று மகாவத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இன்னொருவர் பழனியைச் சேர்ந்த மாம்பழக்கவி சிங்க நாவலர், இன்னொன்று வள்ளலார், இன்னொருவர் நாவலர் ஆறுமுக நாவலர். அதிலே ஆறுமுக நாவலரும் தண்டபாணி சாமிகளும் ஒரு முறை பேசிக்கொண்டிருந்த போது நாவலர் சொன்னாராம், அருட்பிரகாச வள்ளல் மட்டும் உலகாயுத வாழ்க்கையில் வந்து உலகாயுத இதில் வந்து வந்திருந்தால் எனக்கு நாவலர் பட்டம் கிடையாது,
உங்களுக்கு வண்ணச்சரவம் பட்டம் கிடையாது, உங்களுக்கு மகாவித்வான் பட்டம் கிடையாது, உங்களுக்கு பாம்பாள கவிச்சக்கரவர்த்தி என்ற பட்டம் கிடையாது என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்வார்களாம். இப்படி ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. அடுத்து என்னுடைய ஒரு கேள்வி, வள்ளலாரை விட அதிகமான பாடல்களை பாடியவர் வண்ணச்சரவம் சாமிகள். ஆனால் வள்ளலாருடைய பாடல்கள் நாட்டிலே பரவலாகி சாதாரண மக்களிலிருந்து பெரிய கல்வியாளர்கள் வரை அது சென்றிருக்கிறது. ஆனால் வண்ணச்சரவம் சாமிகளுடைய பாடல் மிக எளிமையானது. நான் சாமிகளும் கூட அப்போ சொன்னார், நான் அடிக்கடி சொல்லும்போது இதை பற்றி பேசும்பொழுது சொல்வேன், வண்ணச்சரவம் தடவானு சாமிகள் பாடல் படிப்பதற்கு எளிமையாக இருக்கும், யார் வேண்டுமென்றாலும் படிக்கலாம். ஆனால் கந்தசாமி சாமிகள் பாடல் இரும்பு கடை. ஒரு முறை நான் ஒரு கந்தசாமி பாடலுக்கு ஒரு உரை எழுதினார்கள் ஐகேஎஸ் அவர்களும் நாகராஜன் அவர்களும். நான் சொன்னேன், இரும்பு கடையில் நன்றாக வறுத்திருக்கிறீர்கள், இரும்பு கடலையை நன்றாக வறுத்திருக்கிறீர்கள், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வறுத்திருக்கலாம், வறுத்தால் அது கருகி போகும் என்று என்னவோ அது பயன்படாமல் போய்விடும் என்று அளவாக வறுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அப்படி நம்முடைய கந்தசாமி சாமிகள் பாடல் எளிமையாக இருக்காது. ஆனால் அதில் பக்தமான்மியம் என்று ஒரு பாடல், அவர்களுடைய புத்தகங்களே மிகப்பெரியது பக்தமான்மியம் தான். அது மட்டும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். பக்தமான்மியம் இருப்பதிலேயே பாடல்களே எளிமையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்தமான்மியத்திலே சங்கரர் கதி என்ற ஒரு கதி உண்டு. அதை ஒரு முறை புத்தகத்தை கொடுத்து என்னை சாமிகள் படிக்க சொன்னேன், இதை கொண்டு பின்னி படி அப்படின்னாங்க. அது நான் எடுத்து படிச்சுடுவேன்ட்டு ஒரு சொன்னேன், என்ன படிச்சினாங்க இப்படி படி, அதில் என்ன தெரிஞ்சினாங்க சாமி, சாமி அங்கே சிருங்கேரியெல்லாம் போயிருக்கிறாங்களா என்ன, நான் அங்கே போய்க்கிறதுனால சொல்கிறேன், அங்கே அந்த துங்கா நதியில் மீன் பெருசு பெருசாக இருக்குது, மீனுங்க பெரிய பெரிய மீன்களாக இருக்குது, அதையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க சாமி இந்த புத்தகத்தில். சாமி அவனாசிய அதுக்கு சொன்னாங்க, சாமி எங்கேயும் போகிறது, இதையும் பள்ளி தவிர எங்கேயும் போகிறது கிடையாது. அப்படி அவர்கள் அதை தூர நோக்காக மனதிலே அவர்கள் அதை கண்டு எழுதியிருக்கின்றார்கள். அப்படி அது இருப்பதிலே எளிமையான பாடல் பக்தமானம் ஒன்று தான் எனக்கு தெரிந்தவர்கள். மற்றதெல்லாம் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. இப்படி அடுத்தது நம்ம கோயிலூர் மடத்சாமி பற்றி சொல்லணும், நிறைய பேர் தெரியாது. தமிழ்நாட்டிலே அத்வைத வேதாந்தம் ஒன்று இருக்குமே, ஆனால் அது அவர்களால் தான் தொடங்கப்பட்டது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு அத்வைத வேதாந்தத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தான். அதற்கு முன்பு சங்கர வேதாந்தம் என்று இருந்தது, அது வடமொழியிலே இருந்தது, அதிகமாக அதை படித்தவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் காலத்திலே கோயிலூர் ஆண்டவர் என்ற ஒரு பெருமகனார் இருந்து வேதாந்தத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பட்டி தொட்டிகளிலெல்லாம் மடங்கள் தொடங்கியது. அவர்கள் காலத்தில் ஒரு 150 மடம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொடங்கியது, நிறைய பேர் தெரியாது. தமிழ்நாட்டில் ஒரு 150 மடங்கள் வேதாந்த மடங்கள் தோன்றியது என்றால் அது கோவிலூர் மடத்தினுடைய பெரிய முயற்சியினால்தான். ஒரு 400-500 பேர் இருப்பார்கள். அந்த காலத்தில் வேதாந்தத்தில் மிகப்பெரிய வல்லவர் சென்னை சுப்பையசாமிகள், அவர்கள் அங்கே படித்தவர்கள். அவர் ஒரு 56 நூல்கள் எழுதியிருக்கின்றார் சுப்பையசாமி, பிள்ளைத்தமிழ், கலம்பகம் இப்படியெல்லாம் அவர் அங்கே படித்தவர். அவருடைய வரலாற்றை பார்த்தால் அவர் தொடக்க காலத்தில் நந்தவனத்துக்கு அந்த குளத்தை, அங்கே ஒரு குளம் இருக்குது சாமியோட மடத்தில், அந்த நீங்கள் அந்த மடத்தை போய் பார்க்க வேணும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மடத்தினுடைய கட்டடக்கலையை போய் பார்த்து பார்த்து ரசிக்க வேணாம். அப்படி இருக்குது அந்த மடத்தினுடைய கட்டடக்கலை, ஒரு இரும்பாணி இருக்காது, அவ்வளவு பெரிய கைலாச கொட்டகை என்ற கொட்டகை இருக்கிறது முன்னால். அப்படிப்பட்ட சாமிகள் வேதாந்தத்தை தமிழகத்துக்கு புகுத்தியவர்கள், அத்வைதத்தை இங்கே கொண்டு வந்தவர்கள். இந்த சபைக்கும் கூட இந்த அத்வைத சமயாதிதான் அத்வைத சபைன்ற பேர். இதெல்லாம் அதனுடைய தாக்கம் தான். அந்த கோயிலூர் மடம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி
மடங்கள் அங்கங்கே பல நூற்றுக்கணக்கான மடங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தோன்றிய போது அந்த தாக்கம்தான் இதுகளெல்லாம். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சொக்கலிங்கம் அவர்கள் நல்ல அறிஞர், உரையாசிரியர், எங்கே சென்றாலும் தனபாணி சாமிகளை பற்றி தான் பேசுவார், எழுதுவார். அப்படிப்பட்ட பெருமகனார் நம்முடைய நாகராஜன் அவர்கள் என்னுடைய நீண்ட நெடுங்கால நண்பர். அவர் உரை எழுதியிருக்கின்றார், ஆனால் அந்த பாடல்களை எல்லாம் பிரித்து போடுவேன் நான். அப்போவே எனக்கு அனுப்புவார் ஏதாவது புத்தகத்தை அப்படின்னு, நான் அப்போவே எனக்கு ஒரு பழக்கம் மேலோட்டமாக எடுத்து பார்த்துட்டு நான் அப்போ கூப்பிட்டு சொல்லுவேன், நவீன இந்த இடத்துல இதெல்லாம் இப்படி இருக்குது, இது எல்லாம் இன்னும் பிரித்து போட வேணும் சா, இப்பொழுது எல்லாம் நல்ல புலமை உள்ளவர்களாக இருக்கவில்லை, எளிமையாக இருக்கின்றார்கள், எளிமையாக படிக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள், அதையெல்லாம் கொஞ்சம் பாடல்களை பிரித்து பதம் பிரித்து போட்டால்தான் அதை படிக்க முடியும் என்று சொன்னேன். இந்த கண்ணாடி வீடு ஒரு தூது நடராஜனுக்கு, இந்த நாகராஜனுக்கு உரை எழுதியிருந்தார், அந்த உரையை பார்த்து சொன்னேன். அப்படி நல்ல அன்பர். இன்னும் நான் அயோத்தி போனபோது அவருடைய நினைவே தான் இருந்தது. ஒரு சின்ன செய்தி சொல்லி கொடுக்குறேன். என்னோடு வடநாட்டு பையனும் ஒரு 45 நாள் வந்தார். அயோத்தியில் போய் குளிச்சுட்டு இருந்தோம். நாகராஜனுக்கு நீதி தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது. சரை நதி மிக வேகமான நதி, ஆழமான நதி. அப்போ போய் பார்த்தபோது ராமர் ஏ லட்சுமணனெல்லாம் அப்படியே ஆற்றுக்குள்ளே இறங்கி போனாங்கிறதுக்கு அப்புறத்தான் தெரிஞ்சது அந்த ஆற்றினுடைய வேகம் ஆழம். நான் நின்று நீ என்ன முன்னாலே கொண்டு எடுத்துன்னு பிடிச்சி இழுத்துட்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறது, நான் நீந்திட்டு போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து இப்போ அங்கே போனால் நாகராஜ் 4 நாள் அங்கே இருந்த போது இது நாகராஜ் மேலேயே தான் எனக்கு நினைப்பெல்லாம் இப்படி வந்து. அப்படி அடுத்தது கடைசியாக ஒரு செய்தி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்துகிறேன். இந்த நாட்டிலே ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள், 1 அரசாங்கம், 1 மக்கள், 1 நீதி, 1 செய்தி பத்திரிகை. ஆனால் மக்களை பற்றி சொல்ல வேண்டியதிலே 100 ரூபாய்க்கு சோரம் போய்விட்டார்கள். அரசாங்கத்தை சொல்ல வேண்டியதில்லை நாம் பார்க்கிறோம். நீதித்துறை கேள்விக்குறியாக இருக்கிறது, ஆனால் பத்திரிகை துறையும் அப்படி ஒரு கேள்விக்குறியாக போய்விடுமோ என்ற அச்சம்தான். நடுநிலைமையாக இருந்து மக்களுக்கு செய்தியை சொல்வதிலே செய்தித்தாள்கள் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது பார்த்தால் ஒருதலைப்பட்சமாக இருக்கிறது செய்தித்தாள்கள் எல்லாம். அதை நீங்கள் செய்தித்துறையிலே செய்தித்தாளிலே பொறுப்பிலே இருப்பதால் அதையெல்லாம் வாய்ப்பு இருந்தால் அதையெல்லாம் செம்மைப்படுத்த வேண்டும் உங்கள் காலத்திலே என்று கேட்டுக்கொண்டு, இந்த காலத்திலே உயிரோடு இருக்கின்ற காலத்திலேயே அவர்களுக்கு மறக்கின்ற காலத்திலே 30 ஆண்டுகள் 100 ஆண்டுகளும் கூட அவர்களை நினைந்து இப்படி விழாக்களை கொண்டாடுகிறோம் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான சுயநலம் இல்லாமல் பொதுநல நோக்கம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் இருந்த காரணத்தினால் தான் இப்பொழுது அவர்களை எல்லாம் போற்றி வணங்கி வருகிறோம். அப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வந்திருக்கின்ற அனைவருக்கும் எல்லா நலங்களும் பெற்று பொன்னும் பொருளும் போகம் வென்று அன்பும் அரணும் அருளும் உடையவராக விளங்க வேண்டும் என்ற பரிபாடல் வரியை நினைவு கூர்ந்து, எங்கள் ஆதி சாதுசாமியின் தன்னலையும் தண்டாயுதமானுடைய திருவுருளையும் நினைந்து உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.